ஹாய் ஜான்சி, எப்படி இண்டக்ஷன் அடுப்பை பயன்படுத்துவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் 10 இயர்ஸா இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னுடைய அனுபவங்களை வச்சு சில டிப்ஸ் தரேன். ஆல்ரெடி இண்டக்ஷன் அடுப்பு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஸ்க் ஜான்சி, குயின் ஜான்சி, ஜான்சி குட்டீஸ், சாணக்கியன், இது 4 தவிர வேற எந்த சேனலும் நம்ம கிட்ட இல்ல. மத்த போலி சேனலை பார்த்து யாரும் ஏமாற வேணாம்னு கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் அடுப்பு 2007 வாங்கினேன். அது வந்து நாங்க அப்போ ஹஜ்ஜுக்கு போனோம், அதுக்காக எடுத்துட்டு போறதுக்காக வாங்கினோம். அதே போல எடுத்துட்டு போய் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அங்க குக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு 4 வருஷம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் காயில் போயிடுச்சு. அது வேற ஸ்டவ் வாங்கினோம். வேற ஸ்டவ் வாங்கி அதுவும் நல்லாதான் இருந்துட்டு இருந்தது. இந்த பாடி வந்து கிராக் ஆயிடுச்சு கீழே விழுந்து. அதனால இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணோம். கிராக் ஆகியும் கூட அது யூஸ் ஆயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ சமையலுக்கு அந்த கிராக் அசிங்கமா தெரியும் அப்படிங்கறதுனால ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இந்த மாடல் நான் வாங்கினேன். இது வந்து என்னோட 3rd ஸ்டவ் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கா இண்டக்ஷன் அடுப்புல 2 வகை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து இப்படி பிளாட்டா இருக்கும் பட்டன்ஸ் எல்லாம், இன்னொன்னு வந்து பட்டன்ஸ் வந்து தூக்கி தூக்கிட்டு இருக்கும். இப்படி பிரஸ் பண்ணோம்னா தான் படக் படக்குன்னு சவுண்ட் வரும், பட்டன்ஸ் பிரஸ் ஆகும். அது வந்து நார்மல் டச். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பிளாட்டா இருக்கும், ஒண்ணுமே நமக்கு தூக்கிக்கலாம் இருக்காது. லேசா இப்படி தொட்டோம்னாலே நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் ஃபெதர் டச்னு சொல்லுவாங்க. நார்மல் டச் வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும், ஃபெதர் டச் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது ரெண்டுமே நார்மல் டச் தான். கொஞ்சம் சீக்கிரமாவே அது போயிருச்சுன்னு சொல்லலாம். இந்த ஃபெதர் டச் வந்து லாங் லைஃப் வரும். இது நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் சரியா ஞாபகம் இல்ல. PGN மாடல், அரௌண்ட் 3000 இருக்கலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து அன்பிராண்டட் தான் வாங்கினேன். எனக்கு வந்து எந்த பிராண்ட் சிறந்தது அப்படிலாம் கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது. அது நீங்க தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். எங்கிட்ட இருக்கிற ஸ்டவ் பத்தி மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா பொதுவாவே நமக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் வந்து சரி வராது. இட்லிக்கு ஒரு ஆப்ஷன், கறிக்கு ஒரு ஆப்ஷன், இப்படி எல்லாம் நிறைய கொடுத்திருப்பாங்க. பிரஷர் குக்கர் இப்படிலாம் கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஆப்ஷன் எல்லாம் போடும் போது நமக்கு வந்து சரி வராதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு 16 இட்லிக்கு கொடுத்திருப்பாங்க, நம்ம வந்து ஒரு 10 இட்லி மட்டும் அவிப்போம், கொஞ்சம் டைம் கம்மியா இருந்தா போதும் நினைப்போம். அந்த மாதிரி அவங்க வந்து பிரஷர் குக்கருக்குனா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 1/2 கிலோ அரிசி குண்டான அளவு மாதிரி கொடுத்திருப்பாங்க, நம்ம வந்து 1 கிலோ போடுவோம். சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வர்றதுனால நான் வந்து எனக்கு தோதான டெம்பரேச்சர் தான் நான் செட் பண்ணிக்குவேன். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து டைமரோடவும் இருக்கு, டைமர் இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது டைமரோட இருந்து, செகண்ட் வாங்கி இந்த உடஞ்சு போனது டைமர் ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து டைமர் ஆப்ஷனோட இருக்கு. டைமர் ஆப்ஷன் வந்து நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஹேண்டியா இருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா, இப்ப எக் எல்லாம் பாயில் பண்ணும் போது 10 மினிட்ஸ் இருந்தா போதும், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுவாவே ஆஃப் ஆயிரும், நமக்கு கரெக்டா இருக்கும். இதுவே நம்ம குழம்பெல்லாம் கொதிக்க வைக்கிறதுனா நமக்கு தெரியாது எவ்வளவு டைம்ல கொதிக்கும். சோ பக்கத்துலதான் நம்ம இருந்து ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். டைமர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு இந்த டைமர் பட்டனை பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணிட்டு பிளஸ் பண்ண இங்க வந்து மினிட்ஸ் ஏறிட்டே இருக்கும். 8 மினிட்ஸ், 9 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் இப்படி ஏறிட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு டைம் வரைக்கும் நம்ம செட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைமர் இன்னொரு தடவை பிரஸ் பண்ணிட்டோம்னா இப்ப டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம் டெம்பரேச்சரை. இப்ப டைமரை பிரஸ் பண்ணும் போது டைமரும் ஆன் ஆயிக்கும், டெம்பரேச்சரும் ஆன் ஆயிக்கும். இப்போ அந்த டெம்பரேச்சர்ல அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல வந்து எல்லா பாத்திரமும் எடுக்காது. ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த பாத்திரம் எடுக்கும் எந்த பாத்திரம் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நியூ பீஸ்க்காக ஒரு டைம் சொல்றேன். ஆன் பண்ண பின்னால இந்த மாதிரி லைட் எரியும். இப்போ இது வந்து நான் ஸ்டிக். இப்ப நான் இதை வச்சு ஆன் பண்றேன், எடுக்குதான்னு பாக்கலாம். எடுக்கல, எடுக்கலனா உங்களுக்கு வந்து எரர் காட்டும். இஓ அப்படின்னா எரர். இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன், எடுக்காது. ஏன் எடுக்கல அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு மெக்கானிசம்ல தான் ஒர்க் ஆகுது. நீங்க பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு காயில இரும்ப சுத்தி நீங்க வைண்ட் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியில கொடுக்கும் போது அப்போதைக்கு அது மேக்னட்டைஸ் ஆகி மேக்னட்டா மாறும். அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல தான் இந்த இண்டக்ஷன் அடுப்பு ஒர்க் ஆகுது. அப்போ மேக்னட்டா மாறும் போது அந்த சர்ஃபேஸ் வந்து கண்டிப்பா அயன் பேஸ்டா இருக்கணும், அல்லது கொஞ்சமாவது அதுல அயன் கலந்திருக்கணும், இரும்பு கலந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகி எடுக்கும். இதுல வந்து பாத்திரம் வந்து அவ்வளவு சீக்கிரம் சூடேறாது, உள்ள இருக்க பொருள் மட்டும்தான் சூடேறும். பொதுவாவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து
அயன் வந்து கலந்திருக்கும், பட் வெரி வெரி லிட்டில் குவான்டிட்டியா கலந்திருக்கும். அந்த மாதிரி பாத்திரம் வந்து எடுக்கும், கொஞ்சமாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட இல்லைன்னா எடுக்காது. அதுதான் வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வந்து அலுமினியம் பாத்திரத்துல எல்லாம் அயன் கலந்திருக்க மாட்டாங்க, அலுமினியம் பாத்திரம் எடுக்காது. இண்டோலியம் பாத்திரத்துல அயன் கலந்திருக்க மாட்டாங்க, எடுக்காது. இரும்பு பாத்திரம் சூப்பரா எடுக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து பிளாட்டான பேஸ் தேவை. பிளாட் பேஸ் இல்லைனா எடுக்காது. ஏன்னா இந்த பேஸும் இந்த பேஸும் கான்டாக்ட் ஆகணும், ஒன்னோட ஒண்ணு ஒட்டணும். அப்படி ஒட்டும் போதுதான் உங்களுக்கு வந்து எடுக்கும். கொஞ்சம் பிளாட் கம்மியான பேஸான பாத்திரமா இருந்தா சில பாத்திரங்கள் எடுக்கும், ஆனா உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல பிளாட் சர்ஃபேஸ் ஆ இருக்கிற மாதிரி வெசல் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு சில்வர் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது மேல வச்சு ஆன் பண்றேன். இதுதான் ஆன் சுவிட்ச். இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே டிஃபால்ட் டெம்பரேச்சர் ஒரு டெம்பரேச்சர் எல்லா இதுலயும் இருக்கும். இதுல வந்து 1300 டிஃபால்ட்டா கொடுத்திருக்காங்க. இப்போ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனா இந்த பக்கம் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். 2100 வரைக்கும் இருக்கு, சில இதுல 1800 வரைக்கும் தான் இருக்கும். அது உங்க ஸ்டவ்வோடைய வாட்ஸ பொறுத்து. நீங்க வாட்ஸ் கேளுங்க எவ்வளவு மேக்சிமம் வரும் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. அதே போல இதை நம்ம குறைக்கிறதுனா குறைக்கலாம். அப்படியே ஒவ்வொரு பிரெஸிங்க்கும் அது 200 கம்மி ஆயிட்டு வந்து மினிமம் வந்து 120 நமக்கு வந்து ஸ்டாப் ஆகும். ரொம்ப சீக்கிரமா கொதிச்சிட வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். ஜஸ்ட் லைக் ஹை ஃபிளேம் லோ ஃபிளேம், அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க என்ன குக் பண்றதுனாலும் சரி, இதை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க வந்து குக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது பயங்கர கன்ஃபியூஷனாவும் இருக்கும். இது ஆஸ் இட் இஸ் சொன்ன மாதிரி இருக்காது, டிஃபால்ட்டா பில்ட் ஆயிருக்கிறது எல்லாம் அப்படிதான் இருக்கும். சோ நீங்க இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன் தான் வேணும்னா, இப்ப வந்து டிஃபால்ட் மோட் வந்து பிரஷர் குக்கர் மோட்ல தான் இருக்கு. இப்ப இந்த ஃபங்க்ஷன் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா மாறி மாறி வரும். என்னன்னா அதுவாவே டைமரும் செட் ஆயிக்கும், அதுவாவே ப்ரோக்ராமும் செட் ஆயிக்கும். இப்ப மில்க்கு அது 20 minutes அப்படின்னு சொல்லி டைம் எடுத்திருக்கு. இப்ப நம்ம மில்க் வந்து 1.5 liter வெப்பமா, 1 liter வெப்பமா, 1.5 liter வெப்பமா நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்லையா. அதனால இந்த ஆப்ஷன்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு பொங்கி போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனை விட்டுருங்க. யூஸ்வலா குக்கிங்க்கு வந்து இந்த 1000 கரெக்டா இருக்கும், அல்லது 800 வச்சுக்கலாம். அதுதான் வந்து நம்ம கேஸ்க்கு ஒரு மீடியம் பிளேமுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப ஒரு நிமிஷத்துல தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா. ஆனா பாத்திரம் வந்து சூடாகல. இங்க பாருங்க, நான் பாத்திரத்தை தொடறேன், உள்ள வந்து தண்ணி வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுவே கேஸ் அடுப்பா இருந்தா நமக்கு வந்து இப்படி இருக்காது. இப்ப நான் இந்த இடத்த விட்டு நகர்த்திட்டேன், நகர்த்தின பின்னால கான்டாக்ட் ஆகல, சோ உங்களுக்கு எரர் வருது. திரும்ப நான் இந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறேன், இப்ப கான்டாக்ட் ஆயிடுச்சு, இப்ப 1000 மாறிடுச்சு. அந்த சர்க்கிள் போட்டிருக்கிறது அதுக்குதான், நம்ம வந்து கரெக்டா அந்த கான்டாக்ட் இடத்த வந்து தெரிஞ்சுக்கணுங்கறக்காக. இப்ப வந்து பபிள்ஸ் வருது, பட் இது வந்து ஹீட் இல்ல. ரொம்ப பபிள்ஸ் வரும்போது கொஞ்சம் அந்த ஆவி அடிக்கும். அதனால நீங்க வந்து இப்படி நான் சொன்னதுனால அசால்ட்டா கையில எல்லாம் தொட்டுறாதீங்க. இப்போ இது சில்வர் பாத்திரம் எடுக்குது. அடுத்தது நான் ஸ்டிக் எடுக்குமா அப்படின்னா எடுக்காது. கொஞ்சமாவது இரும்பு இருந்தா மட்டும் தான் எடுக்கும். அதனாலதான் இப்ப வந்து நான் ஸ்டிக்ல எல்லாம் இண்டக்ஷன் பேஸோடவே வருது. இதுல பாருங்க இண்டக்ஷன் பேஸ் குடுத்திருக்காங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட், அயன் பிளேட் இதுல குடுத்திருப்பாங்க. இப்ப இதை வச்சோம்னா நமக்கு எடுக்கும். ஏன்னா இது நான் ஸ்டிக்கா இருந்தாலும் கூட இண்டக்ஷன் பேஸ் இருக்கிறதுனால எடுக்கும். சோ நீங்க பாத்திரம் வந்து வாங்கும் போதே கரெக்டான பாத்திரத்தை வாங்கிக்கணும். எஸ்பெஷலி வெளியூர்ல போய் சமையல் பண்றாங்க பாருங்க, ரூம் எடுத்து தங்கி அவங்களுக்கு இந்த இண்டக்ஷன் அடுப்பு ரொம்பவே யூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் கரெக்டா செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். இப்ப பாருங்க எரியுது, எரர் வரல. ஏன்னா இது வந்து பேஸ் இருக்கிறதுனால. அடுத்ததா காப்பர் பாட்டம் எடுக்குமா அப்படின்னா எடுக்காது. ஏன்னா அது வந்து காப்பர், காப்பர்ல வந்து நமக்கு கொஞ்சம் கூட இரும்பே இருக்காது. இப்ப பாருங்க எரர் தான் வருது, எடுக்கல. சோ காப்பர் பாட்டம் கண்டிப்பா எடுக்காது அப்படிங்கறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெசல் இருக்கும், அது எடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்ப இத வச்சு காட்டுறேன். யூஸ்வலா இந்த மாதிரி வெசல்லாம் வந்து அயன்ல தான் கோட் பண்ணிருப்பாங்க. சோ பாருங்க எடுக்குது, எரர்ல இருந்து 1300 மாறிச்சு. சோ எந்த பாத்திரம் எடுக்கும் எந்த பாத்திரம் எடுக்காது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நான் என்ன மெத்தட் அப்படின்னு நான் சொல்றேன். உங்ககிட்ட மேக்னெட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, சின்னதா. பட் எல்லா இதுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த அதுல இருக்கிற அயனுடைய பவரை பொறுத்து. இப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அயன் கம்மியா தான் இருக்கும். ரொம்ப கம்மியா இருந்தா கூட இந்த எலக்ட்ரிக் மேக்னெட் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிக்கும். பட் இந்த மேக்னெட் ஒட்டாது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா இந்த மேக்னெட் வச்சு பாருங்க, இப்ப ஒட்டிக்குச்சு அப்படின்னா இது இண்டக்ஷன் அடுப்புல கண்டிப்பா எடுக்கும். ஏன்னா மேக்னெட் ஒட்டுது.
அதே போல இந்த பேஸ் இருக்கு, இந்த பேஸ்ல நான் மேக்னெட் வைக்கிறேன், ஒட்டிக்குச்சு பாருங்க விழல. இதுல குட்டி குட்டியா நிறைய மேக்னெட் இருக்கு, ஒட்டிக்குச்சு. சோ இது எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிக்குவேன். இப்போ இதுவும் சில்வர் தான், இது எடுத்துச்சு நம்ம சுடு தண்ணி வச்சோம், ஆனா இதுல வந்து மேக்னெட் ஒட்டுல. ஏன்னா இதுல வந்து இரும்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மேக்னெட்டுடைய பவருக்கு அது அட்ராக்ட் பண்ணல. ஏன்னா இது வந்து ரொம்ப பவர் கம்மியான மேக்னெட், டாய்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்னெட். அதனால ஒரு டெஸ்டிங்க்கு மட்டும், டவுட்டுக்கு மட்டும் நீங்க மேக்னெட் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா கண்டிப்பா எடுக்கதான் செய்யும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பேஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கணும், அதுதான் முக்கியம். காப்பர் பாட்டமோ சாண்ட்விச் பாட்டமோ இருந்ததுன்னா நீங்க கடைக்காரங்கள்ட்ட கேட்டு அப்புறமா வாங்குங்க. இப்பெல்லாம் இண்டக்ஷன் பேஸ் அப்படின்னு போட்டே வந்துருது. இதுதாங்க இதோட மெத்தட், வேற எந்த மெத்தடும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான அடுப்பு, ரொம்ப ஈஸியா சீக்கிரமா குக் ஆயிரும். கரண்ட் செலவு ஆகுமா அப்படின்னா ஆல்மோஸ்ட் கேஸ விட இது சீக்கிரமா தான் ஆகுது. எல்லாம் முடிச்ச பின்னால இத வந்து நீங்க நீட்டா தொடச்சு எடுத்து வச்சிடணும், கீழே எல்லாம் போடக்கூடாது. இந்த இடத்துல வந்து சுடும், ஏன்னா பாத்திரத்தோட கான்டாக்ட் ஆயிருக்கும் போது அந்த சூடு இருக்கும் கொஞ்ச நேரம், அப்புறம் வந்து சூடு வந்து ஃபுல்லா இதாயிரும். நீங்க நல்ல சூடு ஆறின பின்னால சுத்தமான ஒரு துணியில மைல்டு சோப் ஏதாவது போட்டு நீங்க வந்து இதை தொடச்சு எடுத்து நீங்க ஓரமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க இண்டக்ஷன் அடுப்புடைய மெக்கானிசம், பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு காயில் போயிடுச்சுன்னா நம்ம காயில் மாத்தலாம், பின்னாலதான் காயில் இருக்கும், அது வந்து கடையில சொன்னா மாத்தி தருவாங்க. நீங்க மாத்துறத விட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு வந்து 600 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய் வரைக்கும் கூட கேட்பாங்க. அதுக்கு வந்து தூக்கி போட்டுட்டு புது அடுப்பு வாங்குறது பெஸ்டா இருக்கும் என்ன கேட்டா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.